எங்காவது பேச போனால் சால்வை அணிவார்கள், ஈரோட்டுக்கு வந்தால் பெட்ஷீட்டே அணிந்துள்ளார்கள். பயனாடை, பொன்னாடை அல்ல, பயனாடை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மூத்த வழக்கறிஞர், மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய நிர்வாக இயக்குனர், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் நான். அவர் உருவாக்கிய, அவர் பாதுகாத்து வரக்கூடிய அந்த குடும்பத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிறுவன் நான். என்னை வாழ்த்துவதற்கு தோழர் கணக்குறிஞ்சி அவர்கள் என்னை கேட்டபொழுது, தோழர் நீங்களும் வாழ்த்த வர வேண்டும், பேச வர வேண்டும் ஈரோட்டுக்கு என்று சொன்னபொழுது, பொதுவாக மேடைகளில் நான் உரையாற்றுவதில்லை, திடீரென அழைக்கிறாரே என்று கேட்டபொழுது மறுக்கவும் முடியவில்லை, விருப்பத்தையும் தெரிவிக்கவில்லை, மௌனத்தை மட்டும் தெரிவித்தேன். துண்டறிக்கையில் என்னுடைய பெயர் வந்தது. என்ன பேசுவது என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு செய்தியை மட்டும் இந்த அரங்கில் நான் பதிவு செய்துள்ளேன். எனது அனுபவத்திலிருந்து தான் நான் அவரை வாழ்த்துவது என்கிற இடத்திலிருந்து நான் நகர்கிறேன். இந்த சமூகத்தில் நீங்களும் நானும் விரும்பினோமோ விரும்பவில்லையோ, ஒரு சாதியாகத்தான் நாம் பிறந்தோம். உலகத்தில் இல்லாத ஒரு கொடூரம், உலகத்தில் இல்லாத ஒரு வெறுப்பு. நீங்கள் பாகிஸ்தானில் பிறந்தால் கூட நீங்கள் சாதியாக பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்தியாவில் நீங்கள் தாய் வயிற்றில் ஜனிக்கும் பொழுதே நீங்கள் என்ன சாதி என இங்கே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு சாதி 6 மணிக்கு மேல் வரக்கூடாது என்று இந்த சமூகத்தில் நடைமுறைகள் இருந்தது. பொழுது விடிந்த பின்பு வெளியே வர வேண்டும், இந்த சமூகத்திற்கான செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்துவிட்டு பொழுது சாய்வதற்குள் அவர்கள் அடங்கிவிட வேண்டும் என்று ஒரு நடைமுறை நமது சமூகத்தில் இருந்தது. நாம் வரலாறை படித்திருக்கிறோம். ஒரு சாதி மாறாப்பு சேலை அணிய முடியாத ஒரு நிலை இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சாதிகள் மார்புகளுக்கு வரி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அந்த வரலாறுகளை நாம் படித்துள்ளோம். இந்த அவலம் உலகத்தில் எங்குமே இல்லை. கொளத்தூர் மணியோடு நான் ஒரு உரையாடலில் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோடு ஒரு உரையாடல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி, தோழர் எனக்கு நீண்ட நாட்களாக ஆனது இந்த சாதிய பயிற்சியிலிருந்து நான் வெளியே வருவதற்கு. பட்டியல் சமூக மக்கள் என் வீட்டிற்கு வரும்பொழுது, சாதி ரீதியான பார்வை என் வீட்டில் இருந்த பொழுது, நான் பெரியாரை வாசித்து பெரியாருடைய கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நான் அந்த பாதையை பயணிக்கும் பொழுது, அதிலிருந்து அந்த சாதிய பழக்கத்திலிருந்து, அந்த சாதிய பயிற்சியிலிருந்து நான் விடுபடுவதற்கு பல ஆண்டுகளானது, பல முயற்சிகள் செய்தேன் என்று தன்னுடைய சுய விமர்சனத்தை என்னோடு வைத்தார். ஒரு சாதி குறித்த ஒரு உரையாடலில் அதேபோல் ஒரு அழித்தொழிப்பு ஒரு சம்பவம் பெயர் கூற விரும்பவில்லை. ஒரு உரையாடலில் ஒரு மூத்த தோழர் எனக்கு பதிவு செய்தது, தஞ்சை மாவட்டங்களில் மிக கொடூரமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது வட்டிக்கு பணம் கொடுத்து அராஜகம் செய்தவர்களை அழித்தொழிப்பதற்காக அன்றிருந்தக்கூடிய தீவிர கம்யூனிஸ்டுகள் போராடிய பொழுது, அந்த குறிப்பிட்ட அந்த அராஜகம் செய்த நபரை அழித்தொழித்த பின்பு நீதிமன்றத்திற்கு போகும்போது ஒட்டுமொத்த சமூகமும் அவர்களை வரவேற்றதாக நான் ஒரு செவிவெளி செய்தியாக நான் தெரிந்து கொண்டேன். அப்போது அருகாமையில் சென்ற ஒரு தோழர், அந்த கொடூரனை அழித்தொழித்தது சரி, அந்த கொடூரனை கொன்றது சரி, அந்த கொடூரனை அழித்தது சரி, ஆனால் அந்த அழித்தொழிப்பில் ஈடுபட்ட 5 நபர்களில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரும் இருந்தார் என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று பதிவு செய்ததாக நான் செவி வெளியில் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் சாதி அவ்வளோ கொடூரமானது. பிறப்பதற்கு முன்பாகவே என் தாயின் வயிற்றில் நான் பிறக்கும் பொழுதே என்னுடைய சாதி தீர்மானிக்கப்பட்டு விட்டது.
இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கேடு தோழர்களே, இது உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு கேடு. இப்படி ஒரு கேடு கெட்ட தேசத்தில், ஒரு கேடு கெட்ட நாட்டில், சாதிய பார்வையோடு பிறக்கக்கூடிய அல்ல சாதிய அடையாளத்தோடு பிறக்கக்கூடிய இந்த மண்ணில் சாதியே இல்லாமல் பிறந்த ஒரு மனிதர் ஹென்றி டிஃபேன். அவரோடு பயணிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். எப்போதாவது எனக்கு நான் பிறந்த சாதி குறித்து எனக்கு மேலோங்கும், அப்போது பெரியாரையும் கார்ல் மார்க்ஸையும் அம்பேத்கரையும் நான் கூப்பிடுவதற்கு முன்பாக அனுபவ ரீதியாக ஒரு நபர் எனக்கு முன்பாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மறவர் பாதிக்கப்பட்டாலும் சரி, கவுண்டர் பாதிக்கப்பட்டாலும் சரி, முதலியார் பாதிக்கப்பட்டாலும் சரி, அருந்ததியர் பாதிக்கப்பட்டாலும் சரி, பறையர் பாதிக்கப்பட்டாலும் சரி, எவன் பாதிக்கப்பட்டானோ அவனுக்காக பேசுவதுதான் மனித உரிமை என்கிற தத்துவத்தை நான் கற்றுக்கொண்ட இடம் அந்த இடம் தோழர்களே. ஏனென்றால் பாதிக்கப்பட்டவன் பேச முடியாமல் இருப்பான். அவன் கவுண்டராக இருந்தாலும் சரி, முதலியாராக இருந்தாலும் சரி, அவன் அருந்ததியராக இருந்தாலும் சரி, அவன் ஆதி திராவிடராக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவன் போராட முடியாமல் இருப்பான், பாதிக்கப்பட்டவன் எழுத முடியாமல் இருப்பான். அவனுக்காக பேச வேண்டும், அவனுக்காக குரல் கொடுக்க வேண்டும், அவனுக்காக எழுத வேண்டும் என்கிற மனித உரிமை அரசியல். எவன் பாதிக்கப்பட்டானோ அவனுக்காக பேசுவதுதான் மனித உரிமை. அதில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், தலித்துகள் பாதிக்கப்பட்டால் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் காலங்காலமாய் அவர்களுடைய வரலாறு, அடிமைப்பட்ட வரலாறு இருக்கிறது. சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டால் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் காலங்காலமாய் அவர்கள் ஒடுக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. பெண்கள் பாதிக்கப்பட்டால் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் காலங்காலமாய் அவர்கள் ஒடுக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. ஆகவே யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்று சாதி கடந்து மதம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு ஆசான், ஒரு தந்தை என்றுதான் இந்த அரங்கத்தில் நான் பதில் சொல்லுவேன். ஏனென்றால் நான் இந்த அனுபவத்தில் இருந்து பார்க்கிறேன். பல நேரங்களில் சாதி, நான் பிறந்த சாதி என்னை சுரண்டி பார்க்கும் பொழுதெல்லாம் அதை வெற்றிகரமாக முறியடித்தது அவருடைய பயணங்கள் தான். அதை நான் நெஞ்சை நிமிர்த்து சொல்லுவேன். கலங்கள், என்னுடைய கலங்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட சமூகம் பாதிக்கப்பட்டாலும் நான் அந்த சாதியாகத்தான் அங்கு போய் வாழ்ந்திருக்கிறேன். இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் நான் ஒரு இஸ்லாமியனாகத்தான் அந்த இடத்தில் வாழ்ந்திருக்கிறேன். ஒரு பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்டாலும் நான் அந்த சாதியாகத்தான் அந்த இடத்தில் வாழ்ந்திருக்கிறேன். பாதிக்கப்பட்டவனுடைய வழியையும் உணர்வையும் புரிந்து கொள்வதற்கு சாதியையும் மதத்தையும் கடந்து நிற்க வேண்டும் என்று, ஒரு சாதியில் பிறக்காத, சாதிய அடையாளமே இருக்காத, இந்தியாவில் அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் எங்களின் வழிகாட்டியை வாழ்த்துவதில், இந்த குழந்தை வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்கிறேன். எனக்கும் வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த தோழருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.